ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரி வெல்கம் டு கிரி ஹோம் சேனல். இப்போ நம்ம கும்பகோணம் சத்தியம் நகரில் இருக்கோம். இப்போது சத்தியம் நகரில் நம்ம இது கம்ப்ளீட் பண்ணியிருக்க ஃபோர்த் ப்ராஜெக்ட். இது வந்துட்டு ஒரு லோ பட்ஜெட் ப்ராஜெக்ட் தான். டோட்டல் காஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 13 லட்சம். அது பார்த்திங்கன்னா 730 ஸ்கொயர் ஃபீட்டில் இடம், 700 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டி கொடுத்துருக்கோம். சிங்கிள் பெட்ரூம் ஹால் கிச்சன் வச்சு இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் கிளைண்டோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட நீட்ஸை நம்ம வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கோம். ஆஸ் யூஷுவல் நம்ம எப்போதும் பண்ணுற மாதிரி தான். சின்ன ப்ராஜெக்ட்ஸுக்கும் பெரிய ப்ராஜெக்ட்ஸும் இந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான நம்ம ரிசல்ட்ஸ் தான் நம்ம வந்துட்டு கொடுத்துட்ருக்கோம். இந்த பிளாட்டில் பார்த்திங்கன்னா வெஸ்ட்டு சைடும் சவுத் சைடும் ஓப்பன் ஸ்பேஸ் எதுவுமே கிடையாது. ஃபுல்லாக நம்ம வந்துட்டு பில்டிங் நம்ம வந்துட்டு டிசைன் பண்ணியாச்சு. நார்த்து சைடும் ஈஸ்ட்டு சைடும் நமக்கு வந்து ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது. அந்த ஓப்பன் ஸ்பேஸும் நம்ம வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம். அதுவுமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக உள்ள போய் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கிளைண்ட் வந்துட்டு சில விஷயங்கள் வந்துட்டு பேசணும்னு ஆசைப்பட்டாங்க. அதுவும் இதில் வந்துட்டு வீடியோ கிளிப் எடுத்து உங்களுக்கு கூட நான் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அந்த வீடியோ கிளிப்ஸ் பார்க்கலாம், அடுத்து இந்த வீடியோக்குள்ளே போய் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். கிரி ஹோம் கும்பகோணம் கிரி ஹோம்லேருந்து நான் எங்கள் வீடு கட்டியிருந்தாங்க. 720 ஸ்கொயர் ஃபீட்டு தான். ஆனால் கச்சிதமாக ஒரு ரூமு, ஒரு ஹால், ஒரு கிச்சன், சாமி ரூம், ஒரு ஸ்டோர் ரூம் எல்லாம் எங்களுக்கு பிடித்த மாதிரியே கட்டி கொடுத்துட்டாங்க. அதனால் எல்லோரும் நம்பிக்கையாக கிரி ஹோமில் கொடுங்க. இந்த சின்ன இடத்துல நம்ம எப்படி வீடு கட்ட போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் எங்களுக்கு பிடிச்சதை விட ரொம்ப மனசுக்கு திருப்தியாக கட்டி கொடுத்துருக்காங்க. எல்லாருமே கிரி ஹோம் சார்ட்டை கொடுங்க, கொடுக்கலாம், நம்பிக்கையே கொடுக்கலாம். நாங்கள் ரெண்டு பேருமே ஆஃபீஸ் போகிற நாங்கள் தான், வீட்டில் இருக்க மாட்டோம். ஆனால் சார் தான் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க தான் பார்த்து எல்லாமே முடித்தாங்க. நாங்கள் ஆஃபீஸ் போயிட்டு வந்து பார்ப்போம், இவ்வளோ தூரம் நம்ம வீடு வந்துச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதனால் கிரிஹோம் சார் நம்பி நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கலாம். எவ்வளோ பெரிய பில்டிங்காக இருந்தாலும் நல்லபடியாக முடிச்சு கொடுப்பாங்க. ஸோ இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வராண்டா இருக்குது. வராண்டா வந்து 9.75 அடி அகலமும் 5 நீளத்துலேயும் இந்த வராண்டா டிசைன் பண்ணியிருக்கோம். இது வராண்டா ப்ளஸ் டூ வீலர் பார்க்கிங் நம்ம இதில் வந்து கொடுத்துருக்கோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு வாலில் வந்து இபி சர்வீஸ்க்காக நம்ம கொடுத்துருக்கோம், நார்த் வெஸ்ட் கார்னர். இந்த கிளைண்டோட ரெக்யர்மெண்ட் தகுந்த மாதிரியே ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக வால் டைல்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ வால் டைல்ஸ் நம்ம வந்துட்டு ஃப்ரண்ட் வராண்டா ஃபுல்லாக வால் டைல்ஸ் கொடுத்துருக்கோம். இது வந்துட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம வந்துட்டு எப்போதும் வேங்க டோர், வேங்க ஃப்ரேம், ரெடிமேடு வேங்க டோர் நம்ம வந்துட்டு இதில் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். உள்ள ஃப்ளோரிங் பார்த்திங்கன்னா ஃபுல் கிரானைட்டு. இதுவுமே வந்துட்டு ஆப்ஷன் வந்து தான், ஆப்ஷனபிள் தான். கிளைண்டோட ரெக்யர்மெண்ட் அவங்களுக்கு வந்துட்டு கிராண்ட் கேட்டிருந்தாங்க. ஸோ தகுந்த மாதிரி அதில் கிராண்ட் போர்ஷன் கொடுத்துருக்கோம். இது உள்ள லிவிங் ஹால் வந்து 9.75 அடி அகலம், 15 அடி நீளத்தில் நம்ம லிவிங் ஹால் கொடுத்துருக்கோம். இது வந்துட்டு பேக் சைட் லெஃப்டில் இருக்கிறது பேக் சைட் டோரு, இந்த பக்கம் கிச்சன், அடுத்து பூஜா ரூம், அடுத்தது ஃப்ரண்ட் பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம். இது ஹாலோடைய டோட்டல் வியூ இது. ஸோ டிவி ஷோகேஸ் யூனிட் ஆப்போசிட் சைடில் கொடுத்துருக்கோம். ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு விண்டோ நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இது சின்னதாக காம்பேக்டாக வந்து டிவி யூனிட் நம்ம வந்துட்டு இதில் கொடுத்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஒரு 6 அடி அகலம் இருக்கும். அந்த 6 அடி அகலத்தில் 5.75 அடி அகலம் இருக்கும், அதில் அந்த டிசைன் இருக்கும். ஸோ அடுத்து சவுத் வெஸ்ட் கார்னரில் ஒரு பெட்ரூம், அதே மாதிரி சேம் நம்ம வந்துட்டு வேங்கி டோர் ஃப்ரேம் தான், டோர் வந்து ரெடிமேட் டோர். ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா 9 அடி அகலம், 11.75 அடி நீளம். அது இதுலேயுமே ஃபுல்லாகவே கிரானைட் ஃப்ளோரிங் தான் கொடுத்துருக்கோம். ரோட் ஃபேஸிங்காக நம்ம வந்து விண்டோ கொடுத்தாச்சு. ஸோ எலிவேஷனுக்கு தகுந்த மாதிரியும் உள்ளுக்குள்ளே வாஸ்து ஆஸ்பெக்ட்ஸில் பியூரோ வைக்கிறதுக்கு தகுந்த மாதிரியும் விண்டோ ப்ரொவிஷன் ஓரமாக கொடுத்துருக்கோம். ஆப்போசிட் சைடில் லாஃப்ட் அந்த கடப்பாக்கல் ப்ரொவிஷன்ஸ் நம்ம அதில் கொடுத்துருக்கோம். ஸோ நிறைய திங்ஸ் இருக்குது, அதனால் அதில் நிறையா நான் வந்துட்டு கவர் பண்ணலை. ஏன்னா அது நம்ம வந்துட்டு அவங்க குடி வந்துட்டாங்க, அதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு வீடியோ பிடிச்சோம், டைம் இல்லாததுனால. ஸோ அடுத்தது வந்து இது பூஜா ரூம் அது. ஸோ இது வந்துட்டு வெஸ்ட் ஃபேஸிங் பார்த்த வீடு அப்படிங்கிறதுனால பூஜா ரூம் வந்துட்டு இந்த பக்கம் டேரக்டாக நமக்கு பொசிஷன் தெரியாது, கொஞ்சம் கிராஸில் தான் கபோர்டு இருக்கும். ஸோ கபோர்டு வந்து ஆப்போசிட் சைடில் கொடுத்துருக்கோம். இது சின்னதாக ஒரு பூஜை ரூம் நம்ம அதில் வந்துட்டு உள்ள கொடுத்துருக்கோம். ஸோ அது பக்கத்தில் கிச்சன். பூஜை ரூம் வந்து 4x4 சைஸில் பூஜை ரூம் கொடுத்துருக்கோம். இது கிச்சன் 9 அடி அகலமும் 7.5 அடி நீளத்துலேயும் கிச்சன் கொடுத்துருக்கோம். ஸோ கிச்சன்லேயும் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா 7 ft 7 அடி லெவலுக்கு ஃபுல்லாகவே வந்துட்டு வால் டைல்ஸ் கொடுத்துருக்கோம். பிளாட்ஃபார்ம் கிச்சன் ஒர்க்கிங் பிளாட்ஃபார்ம் பார்த்திங்கன்னா கிரானைட் ஃப்ளோரிங் தான். மேலே ஒரு லோ சீலிங் கபோர்டு கொடுத்துருக்கோம், ஸ்டோரேஜ் ஏரியாவுக்காக மேலே கொடுத்துருக்கோம். அது பாத்ரூமோட டாப்பில் வரும் அது. ஸோ கிச்சனுக்கு பேக் சைடில் ஒரு ஸ்டோர் ரூம் கொடுத்துருக்கோம். இப்போ அடுத்து விசிபிளாக உங்களுக்கு காமிக்கிறப்ப காமியும். இந்த சின்ன இடத்துலையே பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோர் ரூமும் உள்ளே நம்ம வந்து கொடுத்துருக்கோம். கிச்சன் வந்து 9x7, அதோடய பேக் சைடில் பார்த்திங்கன்னா 5x4 சைஸில் சின்ன ஸ்டோர் ரூம் கொடுத்துருக்கோம். ஃப்ரிட்ஜு கபோர்டு வைக்கிறதுக்காக இந்த ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ உள்ள காம்பேக்டாக இருக்கும், இருக்கிற இடமும் நமக்கு தெரியாது. இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் எவ்வளோ பெரிய ஏரியா இருக்குது அப்படிங்கிறது தெரியும்.
சின்ன ஸ்டோர் ரூம். அது இது கிச்சன்லேருந்து வெளியில் பார்க்குற வியூ. ஆப்போசிட் சைடில் ஒரு விண்டோ கொடுத்துருக்கோம். ஸோ அங்கே வந்து ஸ்டார்கேஸ் நம்ம ஓப்பனில் கொடுத்துருக்கோம். ஸ்டார்கேஸுக்கு கீழே வந்து இந்த விண்டோ ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். இது பேக் சைடில் சர்வீஸ் ஏரியா 4x4 இந்த சின்ன சர்வீஸ் ஏரியா கொடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடில் காமன் டாய்லெட் பாத். ஸோ இங்கே வந்துட்டு கிளைண்ட் வந்துட்டு அவங்க அட்டாச்சாக வேணான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ காமனாக வெளியில் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்துட்டு வாஷ் பேஷன், ரைட் ஹேண்ட் சைடில் பாத்ரூம் கொடுத்துருக்கோம். 6.5 நீளமும் 4 அகலத்துலேயுமே நம்ம கொடுத்துருக்கோம். ஆப்போசிட்டில் வெஸ்டர்ன் க்ளாசட், தென் ஷவர் பாயிண்ட், ஹாட் வாட்டர் கோல்ட் வாட்டர் ப்ரொவிஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் அது. ஸோ இந்த டைல்ஸ் சாய்ஸ் கலர்ஸ் எல்லாமே வந்து கிளைண்ட்டோட ரெக்குயர்மெண்ட்ஸ் தான். எல்லாமே கிளைண்ட்டோட ரெக்குயர்மெண்ட் தகுந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு மேலே லோ சீலிங் போட்டிருக்கோம். யூஸ்வலாக பாத்ரூம் மேலே லோ சீலிங் நம்ம போட மாட்டோம். இது ரீசன் கிரவுண்ட் ஃபோரில் மட்டும் தான் அந்த ப்ரொவிஷன் கொடுப்போம். ஃபஸ்ட் ஃபோரில் அந்த மாதிரி பண்ண மாட்டோம். ஏன்னா நமக்கு வந்துட்டு சீலிங் நம்ம ஹைட் நமக்கு ரொம்ப இடிக்கும் அப்படிங்கிற காரணத்தினால. ஸோ இது நார்த் ஈஸ்ட் கார்னர், இங்கே வந்து போர் பாயிண்ட் கொடுத்துருக்கோம். இந்த பேக் சைடில் 3 ஸ்பேஸ் கொடுத்துட்டு மேலே ரூஃபை கவர் பண்ணி ஃபுல்லாக அவங்களுக்கு சர்வீஸ் ஏரியா மாதிரி இந்த இடத்துல யூட்டிலிட்டிக்காக கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல வந்துட்டு வாட்டர் சம்ப் நம்ம கொடுத்துருக்கோம். ஃபுல்லுமே வெசல் ஸ்க்ளீன் பண்ணுறதுக்கு அது தகுந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ்க்காக இந்த 3 feet பேசேஜ் ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். 24 அகலத்துக்கும் இந்த ஓப்பன் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். மேலே ஃபுல்லாக நம்ம ரூஃப் கொடுத்து க்ளோஸ் பண்ணியாச்சு. கீழே இந்த இடத்துல சம் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். வாட்டர் சம்ப் நமக்கு இங்கே இருக்குது. கார்பரேஷன் வாட்டர் நமக்கு உள்ளார நமக்கு வந்துடும். இது சேஃப்டி கேட் நம்ம பேக் சைடில் கொடுத்தாச்சு. ஸோ அந்த சந்திலையுமே நமக்கு 7 feet லெவலில் ஃபுல்லாக சேஃப்டி கேட் கொடுத்துருக்கோம். இது வந்து ஸ்டார்கேஸுடைய கீழ் பகுதி. இது இங்கே வந்து ஸ்டார்கேஸு கீழே சின்னதாக ஒரே ஒரு இந்தியன் கிளாஸட் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ வெளியில் இன்னொரு பாத்ரூம் ப்ரொவிஷன்ஸ் அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ தகுந்த மாதிரி இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். இது வந்து ஸ்டார்கேஸு கீழே இடம் வேஸ்ட் பண்ணாமல் அங்கே ஒரு பாத்ரூம் கொடுத்தாச்சு. ஒரே ஒரு கிளாஸட் மட்டும் அங்கே இருக்கும். இது வந்து நார்த் ஃபேஸிங்கில் இருக்கிற ஓப்பன் ஸ்பேஸ். இது இது டோட்டலாக வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க 24x26 720sq.ft நமக்கு வந்துட்டு லேண்டு. இதில் வந்துட்டு 700sq.ft நம்ம வந்துட்டு பில்டிங் நம்ம கட்டி கொடுத்துருக்கோம். இது வந்துட்டு வெளில வீட்டுக்குள்ளேருந்து வெளில பார்க்குற வியூ. இது ஃபுல்லி நம்ம வந்துட்டு வாஸ்ட் ஆஸ்பெக்ட்ஸ் தான் கட்டியிருக்கோம். இதில் வந்துட்டு காம்ப்ரமைஸ் ஒர்க் எதுவுமே கிடையாது. அடுத்தது மேலே டெரஸ் ஒர்க் பார்த்திங்கன்னா ஃபியூச்சரில் இப்போ நம்ம வந்துட்டு இன்னும் 6 months மேலே வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்காக மேலே ஷீட் ஒர்க்ஸ் எதுவுமே நம்ம வந்துட்டு பண்ணலை. வெறுமன நார்மல் ஃப்ளோரிங் மட்டும் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஃப்ளோரிங் மட்டும் நம்ம வந்து போட்டு கொடுத்துருக்கோம். ஸோ ஃபியூச்சரில் வந்துட்டு 2 rooms மேலே போடுற மாதிரி ஒரு பிளான் இருக்குது. ஸோ இந்த 710sq.ft வந்துட்டு 2 rooms நம்ம போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இன்னும் 6 to 7 months இந்த ஒர்க்கை நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வாட்டர் டேங்க் வந்து சவுத் வெஸ்ட் கார்னரில் கொடுக்கணும். அதுலேருந்து ஒரு 10 feet நம்ம கொடுத்துருக்கோம். ரீசன் என்னன்னு பார்த்தா சவுத் வெஸ்ட் கார்னரில் நம்ம வந்துட்டு இதை கொடுத்தோம்னா வெஸ்ட் ஃபேஸிங் பார்த்த வீடு. ஸோ உங்களுக்கு எலிவேஷன் டிஸ்டர்பன்ஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்துட்டு ஒரு 10 feet கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல கொடுக்கலாமா அப்படிங்கிற கொஷின்ஸ் வரும். தாராளமாக அந்த இடத்துல நம்ம வந்துட்டு கொடுக்கலாம். அடுத்து இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த 3 பேசேஜ். இந்த 3 பேசேஜில் நம்ம வந்துட்டு இந்த ஸ்டார்கேஸ் கொஷின்ஸ் கொடுத்து இந்த ஸ்டார்கேஸு கீழே நம்ம வந்து பாத்ரூம் கொடுத்துருக்கோம். ஒன்ஸ் அகெயின் இந்த கிளைண்ட் வந்துட்டு 2 விஷயம் பேசுகிறாங்க. அதுவுமே நான் இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன். அதை பாருங்கள். அதை பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோவை வந்து யாருக்காவது பிடிச்சிருக்குன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வேலை போகிற இடம் அந்த பிறகு கரெக்டாக அது வேஸ்ட் பண்ணுறதுலேருந்து அதெல்லாம் நல்லா திருப்தியாக கட்டி கொடுத்தாங்க. எங்களுக்கு வந்து ரொம்ப திருப்தி. அதுமாரி அந்த இந்த ஆல்ட்ரேஷன் கொஞ்சம் பண்ணணும் அதை பண்ணால் உடனே செஞ்சு கொடுத்தாங்க. ரொம்ப ஒரு திருப்தியாக இருந்துச்சு. வேறு சின்ன இடமா இருந்தாலே இவ்வளோ திருப்தியாக கட்டி தருவாங்க. நாங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நல்லா பண்ணி கொடுத்துருந்தாங்க. நாங்கள் ரெண்டு பேருமே ஆஃபீஸ் போகிறனாலதான் வீட்டில் இருக்க மாட்டோம். அவங்களே எல்லாமே ஃபுல்லாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும், பிளான் பண்ணணும், எலிவேஷன் பண்ணணும், அல்லது வாஸ்து கன்சல்டிங் பண்ணணும் அப்படின்னாலுமே எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக நாங்கள் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். இதே மாதிரி யாருக்காவது தேவைப்படுறவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கிரி ஹோம் சேனல்.